ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சோனி வந்துட்டேன். வெல்கம் டு த ஷோ சுட சுட வித் சோனி. இன்னைக்கான சுட சுட அப்டேட்களை உங்களுக்காக நான் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுட சுட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலுமே ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம், திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா படை நடுங்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தா பாவரடி, அண்ணையார் தளபதி, இந்த மாதிரி வந்து நம்ம தளபதி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிற விஷயம் தான் இப்போ வரைக்குமே செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இன்ஸ்டா ஸ்டோரியாகவும் வெளில வந்துட்டுருக்கு. எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பிரேக் ஆங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி 1 hour 1 million ஃபாலோவர் வந்திருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா ஜூலி இவங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தளபதிக்கு தாங்க வந்து அதிக ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக, அதாவது 1 hour 1 million வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து 4 million மேலே வந்து ரீச் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் வந்து இந்தியாவிலே வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு ஆளாக தளபதி தான் வருவாங்க அப்படின்னு எல்லாராலுமே பேசப்பட்டு வருது. ஓகே மக்களே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி வந்து ஒரே போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து குமிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஓகே மக்களே, இனிமேல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம தளபதி வந்து என்னென்ன ஸ்டோரியோ இல்லை என்னென்ன போஸ்ட் போட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. செகண்ட் சுடசுட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நிட்டா முகேஷ் அம்பானி கல்ச்சுரல் சென்டரலோட ஓப்பனிங் வந்து நடந்துட்டு இருந்துச்சு 2 days. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக ஹாலிவுட்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட நிறைய யூத்ஸோட கனவு கன்னி அப்படின்னு சொல்ல ஜிந்தியா இவங்க வந்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஐயோ அப்பா அம்மா நான் இவங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஏங்கின ஸ்பைடர்மேன், அதாவது டாம் ஹாலன் வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து கவினோட டாடா படம் வந்துச்சு இல்லையா, அதில் கூட ஒரு பாட்டு வரும். அதில் என்ன லைன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் லஞ்சுக்கு வந்து உன்னை ஸ்பைடர்மேனை கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவின் வந்து அந்த குழந்தைய பார்த்து ஒரு பாட்டு சின்னதாக பாடியிருப்பார். இதெல்லாம் வந்து பாட்டில் மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் ரியலாகவே தன்னோட மகனுக்காக ஸ்பைடர்மேனவே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அம்பானி ஃபேமிலிஸால் மட்டும்தான் முடியும். எனிவே நம்ம அடுத்த ஒரு ஜென்மம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் நம்ம அம்பானி ஃபேமிலியில் பறக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பாலிவுட் ஆக்டர்ஸில் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்திருக்காங்க. பர்டிகுலராக வந்து எல்லாருக்குமே பிடிச்ச தீபிகா படுகோன், ரவீர் கபூர், அப்புறமா அமிதாப் பச்சன், அமீர் கான், ஷாருக் கான், இந்த மாதிரி ஆலியா பட், இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னையா நம்ம சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம பக்கத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார், கூடவே வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த், இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா மந்தனா போயிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போதே வந்து ஒரு கண்குளிராக காட்சியாக இருக்கும்ல நம்ம வீடியோவில் பார்க்கும்போது. ஓகே மக்களே, இனிமேலும் நிறைய பேர் வந்து இந்த கல்ச்சுரல் ஷோ வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓப்பனிங் வந்து இன்னும் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. நானும் அது உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே மக்களே, சுட சுட சினிமா அப்டேட் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தேன் அப்படின்னாவே ரொம்பவே பிடிக்கும். தேனுன்னு சொல்லும் போதே நிறைய பேரோட வாயிலெல்லாம் எச்சில் ஊற ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கும். இந்த தேனிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த தேனிகள் வந்து நினச்சா தேனை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்லலாம் கொடுக்கலாமா, அது வந்து அதோட பூவிலேருந்து போய் தேன் எடுக்குது இல்லையா, அந்த பூவை பொறுத்து கலர் வந்து மாறிட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேனிகளோட டேஸ்ட்லாம் வந்து நம்மளாம் நினைப்போம் இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த இனிப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இனிப்பாக இருக்குமா. நீங்கள் வேணும்னா நெக்ஸ்ட் டைம் வந்து தேனை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு தேனை எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது வந்து தேனிகளோட கலரும் அதுக்கப்புறம் அது டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிவியாவில் செயின்ட் பெட்ரோ பிரிசன் அப்படிங்கிற ஒரு ஜெயில் இருக்குது. இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வசதியாக இருக்கான். யாராவது தப்பு செஞ்சுட்டு அந்த ஜெயிலுக்கு போகிறவங்க கூட ஜாலியாக போவாங்களாம். அப்படி என்ன தான் அங்கே வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது தப்பு செஞ்சுட்டு ஜெயில் போயிட்டாங்கன்னா அந்த ஜெயிலில் போகிறவங்க வந்து அவங்க ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போகலாமா, அது மட்டும் இல்லாமல் அங்கே தங்குறதுக்கெல்லாம் வசதி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமா, அவங்களோட குழந்தைகள் மனைவிகள் எல்லாருமே அங்கே போய் தங்கிக்கலாமா, அந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயிலில் இருந்துகிட்டே அவங்க வந்து சொந்தமாக பிஸ்னஸும் பண்ணலாமா, அதுக்கான வசதிகளும் அங்கே எல்லாமே இருக்கான்.
இன்னொரு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலில் வந்து 3000 மேற்பட்ட பேர் வந்து ஒரு கைதியாக இருக்காங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஆனால் அவங்களோட பர்சனல் ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்களாம். இந்த மாதிரியெல்லாம் ஜெயில் இருந்தால் அப்போ தப்பு செய்கிறதெல்லாம் கண்டிப்பாக குறையாது. கண்டிப்பாக ஜெயில் இருந்தால் அங்கே தண்டனைகள் இருக்கணும், அப்போ தான் வந்து தப்பெல்லாம் குறையும். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகளில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குதிரைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இதே மாதிரி ஃபெலாபெல்லா அப்படிங்கிற ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியூண்டாக இருக்குமா, அதாவது நம்ம வீட்டிலலாம் வந்து பெட்ஸாக வந்து டாகெல்லாம் வளர்த்துவோம் இல்லையா, அந்த சைஸில் தான் அந்த குதிரை இருக்குமா. ஆனால் அது வந்து டாகை விட பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குமா. இப்படி வந்து க்யூட்டாக அழகாக இந்த குதிரை வந்து இருக்கிறதுனால வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் டாக்ஸுக்கு பதில் இந்த குதிரையை தான் வந்து பெட்ஸாக எடுத்து வளர்த்துட்டு வராங்களா. இதோட ரேட்டுமே அதிகமாக, இந்த குதிரையை பார்க்கவே வந்து அழகாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை பார்க்குறதுக்காகவே வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த குதிரையை வந்து வளர்த்துட்டு வராங்களா. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து தும்பல் வந்து வரும், ஆனால் அந்த இடத்துல நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளவே அறியாமல் தும்பல் வந்துடும். அது வந்து ஒரு ஒரு சில இடத்துக்கு வந்து நம்ம தும்பக்கூடாது அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி தும்பலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து தும்பல் வருது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட நாக்கை வந்து மேல் பக்கம், அதாவது பல்லு இருக்கு இல்லையா அதுக்கு மேலே இப்படி நாக்கை வந்து வச்சு ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து தும்பல் வந்து நின்றுமா. இது வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இருந்தாலும் தன்னவே அறியாமல் தூக்கம் வந்து நம்மளை வந்து தூக்கம் வந்து தள்ளிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்தை வந்து கொஞ்ச நேரம் தள்ளி வைக்க, கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சை வந்து நல்லா இழுத்து பிடிச்சு ஒரு 3-4 seconds வந்து அப்படியே வச்சு கண்ட்ரோல் பண்ணி வெளியிட்டா கண்டிப்பாக தூக்கம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கலாமா, கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வாரம் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க. இப்படி சாப்பிடாமல் விரதம் இருக்கிறவங்களுக்கான ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து இந்த சாப்பிடாமல் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து, அதாவது டெய்லி உள்ள வீக்லி ஒன்ஸ் தான், இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் யார் சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட மூளை வந்து சுறுசுறுப்பாக இயங்குமா, அவங்க நல்லா ஒரு யோசிக்கிற திறனும் அவங்களுக்கு அதிகரிக்குமா. ஓகே மக்களை, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் தமிழாக்கம் என்னன்னு பார்க்கலாம். தமிழாக்கத்தில் இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஃபோனில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்கு தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடங்காட்டி. ஓகே மக்களை, நம்ம ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், சுட சுட சினிமா அப்டேட்டு, தமிழாக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு இது போல் புதிய விஷயங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் டீ இல்லை காஃபியோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனி. எனக்காகவே பார்க்குறேன் மக்களுக்கு, டாட்டா பாய் பை, டேக் கேர்.